எக்ஸசைஸ் த்ரீ ஃபோர் நம்பர் எயிட்டீன் பயிற்சி மூணு புள்ளி நாலில் பதினெட்டாவது வினாவிற்கான தீர்வு நம்பர் எயிட்டீன் ஷோ தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஏ ஏ ஏ ஏ பி 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 மைனஸ் டூ காஸ் 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 இன்ட்டு இருக்குது ஸ்கொயர் தீர்வுன்ட்டு பின்னு கொண்டு வரணும் இதுதான் அந்த நம்பர் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு எல் பண்ணோம்னா ஆர்ஹெச்எஸ் சயின்ஸ் கொடு ஏ பிளஸ் பி கொண்டு வரணும் இதான் அந்த கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் இல்லை காசு ஏ பிளஸ் பி இருக்கு அதை எக்ஸ்பிளான் பண்ணி இதை குரூப் பண்ணோம்னா நமக்கு தேவையானது சயின்ஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஈஸியாக கிடைச்சிடும் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோம் எல்ஹெச்எஸ் என்னென்னா காஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பி மைனஸ் டூ காசிஏ காஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி அப்படின் இருக்கு காசு ஏ பிளஸ் பி காஸ் ஆல்ஃபா பிளஸ் பி டாவுக்கு ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணுவோம் மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கும் டூ காசி ஏ காசு ஏ பிளஸ் பிக்கு ஃபார்முலா வந்து

இன்ட்டு சைன் சைன் பி எல்லாம் மல்டிபிளையில இருக்கு இல்ல டூ டைம்ஸ் மைனஸ்ல இருக்கிறத ஒரு ஒரு டைமா பிரிச்சு எழுதிக்கும் காஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒரு டைம் எழுதுவோம் காஸ் ஸ்கொயர்டு ஏ காஸ் பி அடுத்து பிளஸ் காஸ் ஸ்கொயர்டு பி இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு டைம் காஸ் ஸ்கொயர்டு ஏ காஸ் பி டூ டைம்ஸ் மைனஸ் டூ டைம்ஸ் இருக்குதுல ஒரு டைம் முன்னாடி ஒரு டைம் அப்புறமும் எழுதிட்டோம் பிளஸ் டூ டைம்ஸ்

இப்போ இதில் பார்த்தோம்னா இதையும் ஒரு ஹோல் ஸ்கொயர்டுக்கு கொண்டு வரும் இதோட ஹோல் ஸ்கொயர்டுக்கு அதாவது காசி சைன் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஏ காஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டூ டைம்ஸ் டைம் சைன் பி இன்ட்டு சைன் ஏ காஸ் பி அதாவது இது ஏ ஸ்கொயர்டு இது வந்து பி ஸ்கொயர்டு இது டூ ஏ பி அப்படிங்கிற மாதிரி ஃபார்மேட்டில் இப்போ கொண்டு வந்திருக்கோம் என்ன கிடச்சிரும் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏங்கிறது என்ன இந்த ஃபஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட் உள்ள காசிஏ சைன் பி இது பிங்கிறது என்ன ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதாவது காசிஏ சைன் பி காஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிது அதாவது டோட்டலாக ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இது ஏ இது ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சைன்ஏ காஸ்பி பிளஸ் காசிஏ சைன் பி அப்படிங்கிறது சைன் ஏ பிளஸ் பிக்கான ஃபார்முலா சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா என்னன்னா காஸ் பி பிளஸ் காசியை சைன் பி இப்போ இது இந்த இடத்துல நம்ம இடம் மாறி இருக்கு சைன்ஏ காசு பி ரெண்டாவதாக இருக்கு காசியை சைன் பி ஃபர்ஸ்டில் இருக்குது இப்போ இதை வந்து இங்கே அப்ளை பண்ணோம்னா அதாவது இதுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணிடுவோம் அதனால் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படியே வந்து என்ன ஆகிடுது சைன் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சைன் ஏ பிளஸ் பியோட ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருது சைன் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா அதை எப்படி எழுதலாம் சைன் ஸ்கொயர்டு ஏ பிளஸ் பின்னு எழுதலாம் சைன் ஏ த ஹோல் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர்டேனு எழுதுகிற மாதிரி சயின்ஸ் குவாட் ஏ ப்ளஸ் பின்னு கொண்டு வரலாம் இதாக நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு இப்போ ஆர்ஹெச்எஸ் சயின்ஸ் ஸ்குவாட் ஏ ப்ளஸ் பிஏ கொண்டு வந்தாச்சு ப்ரூஃப் எல்லாம் நம்ம வந்து ஃபார்முலாஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன கொண்டு வரணுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த வழியில் வந்திருக்கோம் அதனால் இதை வந்து வேறு வழியில் நம்ம மாற்றி போட்டோம்னா வேறு கொஞ்சம் உள்ள ஈஸியான ஸ்டெப்ஸில் கொண்டு வர முடியாது அதனால் இது சம் நம்பர் எயிட்டீன் இதில் ப்ரூஃப் பண்ண வேண்டியது எல்லா சேஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துருக்கோம் இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தேங்க்யூ